மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள தனியார் விடுதியில் வித்வா பயிற்சி மையம் சார்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பேட்டியளித்த வித்வா பயிற்சி மைய நிறுவனர் வித்வா கூறுகையில், போட்டித் தேர்வில் பங்கேற்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சரியான தேர்வு தளமாக எங்கள் பயிற்சி மையம் விளங்குகிறது. அரசு பணி என்னும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றார்கள். சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அரசு பணி என்னும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து பயணிக்கின்றார்களா என அவர்களை சுய பகுப்பாய்வு செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுகிறது. மேலும் அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் தங்களை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஏப்ரல் 17ஆம் தேதி வித்வாவின் தகுதி தேர்வு நடைபெற உள்ளது. அதைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று முதல் 20 இடங்களை வென்ற மாணவர்களுக்கு ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐயா நடத்தும் வாய்மொழி தேர்வு நடைபெற உள்ளது. அதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு சகாயம் ஐஏஎஸ் ஐயா பரிசுகளை வழங்க உள்ளார் என கூறினார். இச்சந்திப்பில் வித்வா பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர்கள் சேது, ராம்குமார், சத்யபிரியா, ரம்யா, கார்த்திகா உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர். ஒன்ஸ் அகெயின் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வித்வாவின் வணக்கங்கள். வித்வா அப்படின்ற மொபைல் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா போட்டித் தேர்வு மாணவர்களுக்கும் அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்குமான ஒரு சிறந்த தேர்வு தளமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாணவர்களும் எந்த அளவில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு செல்ஃப் எவால்வேட் பண்ணுறதுக்கான ஒரு சிறந்த செயலி தான் வித்வா ஆப். பாதை சரியாக இருக்கும்போது தான் இலக்கை எட்டுவதும் எளிதாக இருக்கும். அரசு தேர்வு பணிக்கான பாதையை செப்பனிட்டு சீர்படுத்தி போட்டியாளர்களுக்கு வழங்குவதே வித்வாவின் நோக்கம். இதை முன்னெடுத்து செல்வதற்காக வருகின்ற 17ஆம் தேதி குரூப் 4 குரூப் 2 ஏ இந்த தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற போட்டியாளர்கள் மாநில அளவில் தாங்கள் எத்தனையாவது இடத்தில் இருக்கின்றோம் ரேங்க் லிஸ்ட் படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மாநில அளவில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17th நடைபெறுது. அந்த 17th நடைபெற எக்ஸாமில் டாப்பர்ஸ் 1st 3 + 100 + 1000 இந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு 1st 20% அவங்களுக்கு வந்து முன்னாள் ஐயா சகாயம் அவர்களால் ஏப்ரல் 23rd ஒரு நேர்முக தேர்வு வாய்மொழி தேர்வாக நடத்தப்படும். அதில் வர டாப்பர்ஸுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். தேர்வர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரைகளை அன்றைக்கு ஏப்ரல் 23rd சகாயம் சார் அவங்க வந்து அன்றைக்கி வழங்குகிறாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ வித்வா ஆப் பற்றி. வித்வா ஆப் அப்படின்றது இன்றைய போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற நிறைய மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு பத்திரிகை நண்பர்களாக நீங்கள் முன்னெடுத்து போகிறதற்கான நாங்கள் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறோம். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப் இருக்குது. அது வித்வாவை வந்து மித்த ஆப்பை விட வித்வா எந்த முறையில் தனித்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க ஒரு தேர்வு தளம் மட்டும்தான். எங்கள் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வித்வாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் மட்டும்தான் நடைபெறும். ஒரு நாள் அவன் எக்ஸாம் எழுதும் பொழுது எந்த பாடத்தில் இன்னும் தன்னைத்தான் அவன் மேம்படுத்தி கொள்ளணும் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக வித்வா இருக்கும். இது வந்து யாரை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைவேட் அண்டு கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க, முக்கியமாக வந்து ஹோம் மேக்கர்ஸ். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து வெளியில் போயிட்டு அகாடமிஸில் படிக்கணும் இதெல்லாம் நிறைய காஸ்ட் வரும்பொழுது அவங்க எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எங்களோட மொபைல் ஆப்லேயே இருக்கும். இது வந்து எங்களுடைய யூனிக் ஃபீச்சர்ஸ். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய மாணவர்கள் 1 மார்க் 2 மார்க்கில் வந்து அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்து வெளியில் வரும்பொழுது அந்த 1 மார்க்குக்கு உண்டான வேல்யூ ப்ளஸ் அந்த 1 செகண்டுக்கு உண்டான வேல்யூ அப்படின்றது வித்வா வந்து மிக சிறப்பாகவே அவன் பயிற்சி பெறும்பொழுதே நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதற்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வித்வா ஆப். தென் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சகாயம் சார் வந்து கம்மிங் 17th நடக்கிறதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 1 இயருக்கான ஸ்காலர்ஷிப் ஒரு பையனுக்கும், செகண்ட் ப்ரைஸ் வந்து 9 மந்த்ஸுக்கான ஸ்காலர்ஷிப் அண்டு தேர்ட் ப்ரைஸ் வந்து 6 மந்த்ஸுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறோம்.
இன்னும் வந்து வித்வா என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, நாங்கள் எந்த அளவுக்கு ஆஸ்பிரன்ஸ் சைடு இப்போ போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்குறோமோ, இதே இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் கொண்டுட்டு போகிறோம். இன்றைக்கி பேசிக்காக வந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்கு முக்கியமான ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது என்னவாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். அது சிபிஎஸ்இயாக இருக்கட்டும், ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும். ஸோ இந்த வேல்யூ வந்து அவன் ஸ்கூலில் படிக்கும் பொழுது அவன் அனலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னா, அவனோட ஃப்யூச்சருக்கு உண்டான என்ன கோல் அப்படின்றத அவன் இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுறான். ஸோ கிளாஸ்மேட் அந்த இதையும் அந்த கிளாஸ்மேட் அப்படின்றதுலே வித்வா வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், இவங்க எல்லாத்துக்கும் ஒரு டெய்லியும் எல்லாருனாலையுமே டெய்லியும் படிக்கிறாங்க அப்படின்னா, பட் அவங்க எந்தளவுக்கு படிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு செல்ஃப் எவால்வேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்போ தான் அவங்களுடைய மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன அப்படின்றத அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிற பட்சத்தில் தான் அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்கள தயார்படுத்திக்கிற முடியும். அதற்காக நாங்கள் முக்கியமாக கொண்டு வந்திருக்கிறது வந்து டெய்லி டாஸ்க். இந்த டெய்லி டாஸ்க் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு தான். அந்த டாஸ்கில் அவங்க கண்டிப்பாக கரெக்டான ஸ்கோர் பண்ணும் பொழுது அவனுடைய எஜுகேஷனுடைய அவன் எந்த அளவுக்கு படிச்சிருக்கான் அப்படின்ற அந்த தரத்தை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு வாரமும் இதே குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம் மாணவர்களுக்கான ஒரு மாநில அளவிலான லைவ் ஆன்லைன் எக்ஸாம் நடத்தப்படும். இந்த லைவ் ஆன்லைன் எக்ஸாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மித்த ஆப்பில் மாதிரி 10:00 அப்புறம் 10:30 போய் எழுதிக்கலாம், 10:40 எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கே இருக்காது. 10:00 இன்றைக்கி எப்படி டிஎன்பிஎஸ்சி 9:30 எக்ஸாம்னா 9:30 உள்ளே இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்களோ, அதே மாதிரி 10:00 அப்படின்னா அவன் ஷார்ப்பாக 10:00 எக்ஸாம் அட்டன்ட் பண்ணணும். டைம் பஞ்சுவாலிட்டியே கீப்பப் பண்ணுறக்காக நான் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து என்டையர் தமிழ்நாடு லெவலில் நடக்கும். என்டையர் தமிழ்நாடு லெவலில் அவன் எந்த இடத்துல இருக்கான், இன்னும் அவனை எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனில் அவர் சேர்மன் சொன்ன மாதிரி 20 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 20 lakhsில் 7000 சம்திங் தான் போஸ்டிங் இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு இடத்த நீ எப்படி தக்க வச்சுக்கொள்ளலாம், அதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக வித்வா இருக்கும். ஓகே, அடுத்து மேம் கண்டினியூ பண்ணுவாங்க. கிளாஸ்மேட் பற்றி மேம் சிலது சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம படித்த காலங்களில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் இருக்காது. நம்மளுடைய மனசுலேயோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாங்களே தவிர, பட் அதுக்கான ஃபவுண்டேஷன் என்ன, எங்கே போகிறது, நம்ம எங்கே போய் பயன்படுத்துறது, நமக்கான சோர்ஸ் வந்து இருக்காது. வேறஸ் இங்கே வித்வா ஆப்பில் வந்துட்டு ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவனோட ஃபவுண்டேஷன் லெவல்லேருந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயுமே, அதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கும், எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்காது அப்படின்ற கான்செப்டை முழுக்க முழுக்க இந்த வித்வா ஆப்லேருந்து எடுத்துருவோம். ஏன் அப்படின்னா, அவனுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் பிடிக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு அந்த கண்டென்ட்டே கொடுத்துருக்கோம். அந்த அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் வித்வா இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இப்போது எனக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கு, அதுக்கான ஃபுல் கண்டென்ட்டும் எனக்கு அதில் வேணும் அப்படின்னா வந்துட்டு வித்வாலே இருக்கும். அடுத்து வந்து சார் கண்டினியூ பண்ணுவாங்க. ஸ்டேட் லெவல் எக்ஸாமுக்கு ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அட் டைமில் நாங்கள் லைவ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். இதே ஆல் இண்டியா லெவல் எக்ஸாம் அப்படின்னா ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சர்வர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஆல் இண்டியா லெவலில் வந்து நாங்கள் எக்ஸாம் ப்ரொவைட் பண்ணுறோம் ஃப்ரீயாக. எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஹேண்ட்லிங் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த ஹேண்ட்லிங் சார்ஜஸோடு நாங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னா, மாணாக்கர்களாக இருக்கட்டும், யார் போட்டித் தேர்வு எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் வித்வா வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் சார். ஸ்காலர்ஷிப் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஒரு April 14th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேர்வு வைக்கிறோம். டிஎன்பிசி எப்படி நடத்துகிறாங்களோ அதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தேர்வு நடத்துகிறோம். அது ஸ்டேட் லெவலில் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்வாகக்கூடிய மாணவர்கள் ஒரு 1000 மாணவர்கள் தேர்ந்தெடுத்து சகாயம் அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா April 23rd ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். சரிங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஒரு வாய்மொழி தேர்வு மூலமாக சகாயம் அவர்களே வந்து வெற்றியாளராக தேர்ந்தெடுக்கிறார். ஸோ முதல்ல வர மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான ஸ்காலர்ஷிப் மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000 நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இரண்டாவது வரக்கூடிய மாணவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 மாதத்துக்கு அதே 20,000 வந்து பார்த்தீங்க அப்புறம் ப்ரொவைட் பண்ணுறோம். மூணாவது வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்கு அதே 20,000 நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 10 இடத்துல வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 3 மாதத்துக்கான ஸ்காலர்ஷிப் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம்.
இதுபோக முதல் 100 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு முதல் 100 ரேங்க்ல வரவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா அங்க மெட்டீரியல்ஸ் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் கைடு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம் மாணவர்களை ஊக்குவிக்கிறது ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படினா மெயினா என்ன பிரச்சனை இருக்கும் அப்படினா வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஃபைனான்சியல் சப்போர்ட் இருக்காது கண்டினியூஸா படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா தயங்கிட்டே இருப்பாங்க வீட்ல சப்போர்ட் இல்ல நான் வந்து ஏதாவது வேலைக்கு போறோம் அப்படிங்கற மாதிரி தயக்கம் இருக்கும் சோ அந்த எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தன்னம்பிக்கையோட அந்த தேர்வை எதிர்கொள்றதுக்காக மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் உதவுறோம் அதுவும் வந்து சகாயம் சார் மாதிரியான ஒரு ரோல் மாடல் சகாயம் சார் நாங்க எதுக்கு தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா போட்டித் தேர்வுல அரசு வேலைக்கு போறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் ஒரு ரோல் மாடல் ஸோ அவரை வந்து எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முன்மாதிரியா வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா சகாயம் சார் அவர்களை வந்து நாங்கள் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றோம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாரு April 23rd இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து எந்த எக்ஸாம்ஸுமே கண்டக்ட் பண்ணல கோவிட் பீரியட் அப்படின்றதுனால அப்போது இந்த ஒரு 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 அதிகமான எண்ணிக்கையில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு போஸ்டிங்ஸ் அதிகமாகிருக்கு அப்படின்றப்போ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் எப்படி போட்டித் தேர்வை எதிர்கொள்வது அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸு அதிகமான மாணவர்கள் ஒரு சில மார்க்கினால தான் அவங்களுடைய பதவிக்கான இதை விட்டுட்டு வெளியில் வராங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எப்படி சரி பண்ணிக்கிறது எப்படி படிக்கிறது அப்படின்றத தான் சாயம் சார் வந்து அன்னைக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு கைட் பண்ணுறாங்க அதுபோக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய கிரேட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றப்போ மாணவர்கள் மத்தியில் போயிட்டுருக்கு இப்போ பத்திரிகையாளர் நண்பர் ஒருத்தவங்க கேட்டாங்க எத்தனை பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப் டு 16th வரைக்கும் உங்களுக்கு என்ரோல்மெண்ட் போயிட்டுருக்கும் ஃப்ரீயாக தான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் கமிங் 23rd ஃபர்ஸ்ட்டு நாங்களே இப்போ 20 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அதில் நாங்கள் ஒரு 10 to 15 lakh ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ அந்த 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து டாப்பாக வர 1000 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் சாயம் சாரோட ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணுறோம் இது எல்லாமே அடுத்த ஒரு மீட்லையும் நாங்கள் சொல்லுவோம் இந்த வென்யூ இது எல்லாம் April 23rd எங்கே நடக்குன்னு சொல்லுவோம் அன்றைக்கு சகாயம் சார் மாணவர்களுக்கான ஒரு கைடன்ஸ் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி அன்னைக்கு பேசுகிறாங்க அதுபோக சகாயம் சார் அவங்களே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓரல் டெஸ்ட்டை அவங்களே நடத்துகிறாங்க ஏன் அப்படின்னா இது எல்லாமே மொபைல் ஆப்பில் அவங்கவுங்க வீட்டிலருந்து அவங்கவுங்க ஹோம் டவுன்லேருந்து தான் எழுதுகிறாங்க ஸோ இது எதுவும் நடந்திருக்கா அப்படின்றது டாப்பர் வந்து கரெக்டான டாப்பரை தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இது பண்ணுறக்காக சகாயம் ஐயா அவர்கள் முன்னிலையில் அவங்களே ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் Top 20 ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொஷின் கேட்பாங்க இந்த ஓரல் டெஸ்ட்டு அங்கே லைவாக நடக்கும் அன்றைக்கி ப்ரோக்ராம் April 23rd நடக்கும் அதிலேருந்து வர டாப்பர்ஸுக்கு தான் நாங்கள் இவங்க சார் சொன்ன மாதிரி அந்த ஸ்காலர்ஷிப் வந்து வழங்கப்படும் 1 இயருக்கு உண்டானது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடுத்து 9 months அதுக்கப்புறம் 6 months அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுற அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் Group 4, Group 2 உண்டான எல்லா மெட்டீரியலும் மெட்டீரியல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா PDF வடிவில் மட்டும் இருக்காது ஆடியோ மெட்டீரியலாகவும் ஃபர்ஸ்ட் டைமாக வெரி ஃபர்ஸ்ட் இதை நான் சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஆடியோ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறது வித்வா மட்டும்தான் அந்த ஆடியோ மெட்டீரியல் அன்னைக்கு April 23rd சகாயம் சார் அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமோ எல்லாமே வித்வா தளம் ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னெடுத்து செல்கிறதுல உங்களோட பங்கும் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்றது எங்களோட ஒரு ஆசை தேங்க்யூ ஃபார் யுவர்